எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்? பாத்தீங்கன்னா சினிமா பத்தி நம்ம பார்க்க போறோம். சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து முக்கியமா ரிலீஸ் ஆயிருக்க படம் வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்ட் அண்ட் கேப்டன் மேடங்க. கிட்டத்தட்ட ஐலாண்ட் மூவி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஐலாண்ட் மூவி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷமா வந்து கடினமான உழைப்புகள் தான் எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ரவிக்குமார் வந்து எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கும், நம்ம நார்மலாக நடிக்காமல் டிஃப்ரெண்ட் கேட்டகரியை எடுத்துகிட்டு வருவோம் அந்த மூவியை அப்படின்னு பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து இதில் நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் தான் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கும். அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் வந்து வேற்று கிரகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்காக வந்து தேடி வந்திருக்கும். அந்த கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து போகும்போது வந்து நிறைய சிக்கலாக வந்து மாட்டிக்கும். அது வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஹெல்ப் பண்ணி வந்து அதை திருப்பி அந்த இடத்துக்கு வந்து அனுப்புகிறார். அந்த ஒரு கதை ஷார்ட் ஸ்டோரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஐலாண்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து ரொம்ப கவர்ந்துருக்கு, நிறைய காமெடிஸ்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாண்டி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் எப்பவுமே தெரியாமல் இருக்கும். சில்ட்ரன்ஸை வந்து அதிகமாக கவர்ந்துருப்பார். இதே மாதிரி இந்த தடவை வந்து பெரியவங்களும் சரி சின்னவனும் சரி ரொம்ப பயங்கரமாக வந்து கவர்ந்துருக்கான். அதை தாண்டி அவர் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் கடினமான உழைப்பு, ஏன்னா நிறைய சிஜி ஒர்க்லாம் நிறைய இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நிறைய கேஸ்லாம் வந்து இருந்தது, பட் ஆனால் எல்லாம் தடைகளை உடச்சி ஐலாண்ட் மூவி வந்து வெற்றிகரமாக வந்து பொங்கலுக்கு ஓடிட்டுருக்கு. அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மில்லருங்க. கேப்டன் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக நடிச்சிருப்பார். இது ஐலாண்டுக்கும் இதுக்குன்னா ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் ஐலாண்டை. பட் ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மூவி மாரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்க ஒரு வார் மாரி அப்படி நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி தனுஷ் வந்து அந்த படத்தில் வந்து வாழ்ந்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து கூஸ்பூமாக இருக்கும் அந்த மூவியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கும் இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும், ஏன்னா ரெண்டு படம் வந்து பயங்கர பிளாக்பஸ்டராக இருக்குது, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் இருக்குது. அதை தாண்டி இந்த படம் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் வந்து சொல்லணும். நிறைய விஷயங்கள் வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அந்த படத்தை. பட் ரெண்டு பேருக்கும் அது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா சாதாரண ஒரு சின்ன ஆக்டராக இருந்து இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் தாங்க. பொங்கலுக்கு இந்த தடவை ஒரு பெரிய வெற்றி ரெண்டு பேருக்கும் இருக்குது, ஐலானுக்கும் சரி கேப்டன் மில்லருக்கும் சரி. இந்த படத்தில் முக்கியத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படங்கள் வந்து எவ்வளோ வந்துடலாம், பட் ஆனால் இந்த தடவை ரெண்டு படம் வந்து பிளாக் பஸ்டாக இருக்குது. எப்பவுமே தள்ள தளபதி தாண்டி இன்னைக்கு சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மில்லர், நம்ம தனுஷும் இருக்கார். இந்த படம் கண்டிப்பாக ரெண்டுமே பொங்கலுக்கு நல்லா போகணும், நல்லா சக்ஸஸ் ஆகணும் என்னோட ஹாப்பினஸும் சொல்லியிருக்கணும். நன்றி, வணக்கம்.